முறு எண்கள் டாபிக்கில் என்ன இருக்குது அப்படின்னா, பேஜ் நம்பர் 31 கூட்டல் மற்றும் பெருக்கல் சமணி பண்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கூட்டலோட சமணி என்ன அப்படின்னு கேட்டால் 0. ஓகேங்களா, பெருக்கலோட சமணி என்ன அப்படின்னா 1. இது 1-1 கேட்பாங்க. சரிங்களா, கூட்டலோட சமணி என்னென்னா 0, பெருக்கலோட சமணி என்ன அப்படின்னா 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, 1 எனவும் இருக்கும் எந்த ஒரு விகித முறு எண்ணுக்கும் ஏக்கும் சமணி உறுப்பாக 0 மட்டும் 1 இருக்கின்றன. அப்படின்னா எந்த ஒரு உறுப்பாக இருந்தாலும் கூட்டலுக்கு வந்து 0 தான் சமணி உறுப்பு, பெருக்கலுக்கு என்ன அப்படின்னா 1 தான் சமணி உறுப்பு. ஓகேங்களா, அதை தான் இங்கே ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு கூட்டலுக்கு 0+a = a வரும். ஓகேங்களா, நம்மளுக்கே தெரியும் 0 எதை கூட்டினாலும் என்ன வரும் அப்படின்னா ஏ தான் வரணும். ஓகேங்களா, அப்போ பெருக்கல் என்ன அப்படின்னா 1 எதை கூட்டினாலும் அங்கே உள்ள நம்பர் தான் வரும். அப்போ 1 × a என்னென்னா ஏ. இது இப்படி தான் வருமா அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம், இது தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஏ வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை நாமளாக வச்சுக்கிறோம். சரிங்களா, 3/a -7 அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த மைனஸை நம்ம மேலே தூக்கி போட்டுக்குவோம், கீழே வச்சுக்க மாட்டோம். ஏன்னா இது ஒரு விகித முறை என்கிறனால கீழே மைனஸ் நம்பர் இருக்காது, மேலே தான் இருக்கும். அதனால் இந்த மைனஸை நம்ம மேலே போட்டுட்டோம். சரிங்களா, -3/7. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா a+0 = a தான் வரும். இங்கே ஏதோ ஒரு நம்பர் இருக்கும், அதே நம்பர் தான் இங்கேயே வரணும். இந்த 0 இந்த சைடு போட்டுட்டு ஏயை அந்த சைடு போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா, அதை இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். சரிங்களா, இப்போ நம்ம ஏ என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா -7/7 -3/7. ஓகேங்களா, +0. அப்போது இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும் அப்படின்னா 0 எதை கூட்டினாலும் அதே நம்பர் தான் வரும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா -3/7. ஓகேங்களா, =, இங்கே 0, ஏயை மாற்றி போட்டாலும் -3/7. ஓகேங்களா, இதுக்கு ஆன்சர் என்ன தான் வரும் அப்படின்னா -3/7 தான் வரும். அதை சென்டர் பிளேஸில் போட்டு கட்டியிருக்கோம். ஓகேங்களா, அப்போ 0 ஆனது -3/7 கூட்டல் சமணி ஆகும். 0 எந்த நம்பரை கூட்டினாலும் சரி அதே வரும். ஓகேங்களா, அதை தான் சொல்லியிருக்காங்க, இந்த நம்பருக்கு வந்து 0 ஆனது கூட்டல் சமணி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா பெருக்கல். ஓகேங்களா, பெருக்கலுக்கும் ஏக்கு அதே மதிப்பு தான் வச்சுருக்கோம், a = -3/7 என்க அப்படி சொல்லியிருக்கோம். இதில் என்ன அப்படின்னா 1 × a பெருக்குனா ஏ தான் வரும். இந்த ஏயை இந்த சைடு போட்டுட்டு 1 அந்த சைடு போட்டாலும் அதே தான் ஆன்சர் வரும் அப்படின்னு தான் இங்கே போட்டிருக்கோம். சரிங்களா, இப்போ இந்த 1 அப்படியே வச்சுருக்கோம், ஏக்கு பொதுவாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா -3/7 வச்சுருக்கோம். இதை ரெண்டையும் பெருக்குனா என்ன அப்படின்னா 1 இதை பெருக்குனா இதே தான் வரும். 1 எந்த நம்பரை பெருக்குனாலும் இங்கே எந்த நம்பரை பெருக்கணுமோ அதுதான் ஆன்சரை வரும். அப்போ இதுதான் ஆன்சரை வரும். இங்கே ஏயை மாற்றி போட்டாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா, அப்போ என்ன ரைட் பண்ணும் அப்படின்னா 1 -3/7 பெருக்கல் சமணி ஆகும் அப்படின்னு ரைட் பண்ணிடணும். ஓகேங்களா, 0 எந்த நம்பரை கூட்டினாலும் அதே தான் வரும். ஓகேங்களா, பெருக்கல் வந்து 1 எதை பெருக்கினாலும் அதே தான் வரும், அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா கூட்டல் சமணி என்னென்னு கேட்டால் 0, பெருக்கல் சமணி என்னென்னு கேட்டாங்கன்னா 1, அவ்வளோதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா கூட்டல் மட்டும் பெருக்கலின் நேர்மாறு பண்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, எந்த ஒரு விகிதமுறை எண்ணுக்கும் ஏக்கும் கூட்டல் நேர்மாறு என்ன அப்படின்னா -a. ஓகேங்களா, இப்போ ப்ளஸ்ஸுங்கிறதுக்கு எதிராக என்ன சொல்லுவோம் அப்படின்னா மைனஸ். அப்போ ஏங்கிறது ப்ளஸ்னா அதுக்கு எதிர் என்ன அப்படின்னா -a தான், அதான் சொல்லியிருக்காங்க. ஏனெனில் a+-a = 0 அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது என்ன பண்ணிட்டா மைனஸையும் ஏயும் ஏயும் கேன்சல் பண்ணிட்டா என்ன அப்படின்னா 0 வந்துடும். ஓகேங்களா, அதை தான் இங்கே சொல்லி கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா எந்த 0 என்ற விகிதமுறை எண் bக்கும் பெருக்கல் நேர்மாறு எண்ணாக 1/b உள்ளது. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா நம்மளுக்கு பெருக்கல் சமணி என்ன அப்படின்னா 1 வரணும். ஓகேங்களா, இந்த 1/b எதை பெருக்கினாலும் என்ன பண்ணோம் அப்படின்னா 1 வர்ற மாதிரி இருக்கும், அதுதான் சொல்லியிருக்காங்க. அதை எப்படி அப்படி சொல்லி இப்போ விளக்கம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பெருக்கல் நேர்மாறு நம்மளுக்கு என்ன அப்படின்னா b × 1/b = 1, 1/b × b. ஓகேங்களா, இதையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 1 வந்துடும். இந்த பியை கேன்சல் பண்ணிட்டால் நம்மளுக்கு 1 வந்துடும், அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம கூட்டல் நேர்மாறுக்கும் பெருக்கல் நேர்மாறுக்கும் உள்ள விளக்கம் பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ ஃபர்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூட்டல் நேர்மாறுக்கு உள்ள விளக்கம் பார்க்க போகிறோம். சரிங்களா, a = என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா -11/23 வச்சுருக்கோம். ஓகேங்களா, அப்போ ஏ வந்து -11/23, -a என்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்கே உள்ள மைனஸ் அப்படியே வச்சுருக்கோம், ஏயோட வேல்யூ என்ன -11/23. ஓகேங்களா,
அப்போ மைனஸ் ஏ ஈக்குவல் டு இந்த மைனஸும் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ மைனஸ் ஏயோட வேல்யூ என்ன அப்படின்னா 11/23. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஏ ப்ளஸ் மைனஸ் ஏ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மைனஸ் ஏக்கு போதும் மைனஸ் 11/23 அங்கே தான் வச்சுருக்கோம். சரிங்களா? ப்ளஸ்ஸு மைனஸ் ஏயோட வேல்யூ என்ன 11/23. ஓகேங்களா? இப்போது இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. மைனஸ் பண்ணிட்டோம்னா ஜீரோ, 11/11 போச்சுன்னா ஜீரோ. ஏன் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே கீழே ரெண்டுமே சேமாக இருக்கிறனால கழிக்கிறோம், ஜீரோ வந்துருச்சு. அப்போ இந்த டேர்ம் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்து இதை ரெண்டையும் இடம் மாற்ற போகிறோம். மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு என்ன அப்படின் சொல்லி பார்க்க போகிறோம். மைனஸ் ஏக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், 11/23. ப்ளஸ் ஏயோட வேல்யூ என்ன, மைனஸ் 11/23. ஓகேங்களா? இந்த மைனஸுக்கும் இந்த மைனஸும் கழிச்சிட்டோம்னா ஜீரோ. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு, ஜீரோ. ஓகேங்களா? அப்போ ஏ ப்ளஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு ஜீரோ தான். ஸோ இது என்ன அப்படின்னா கரெக்ட். ஓகேங்களா? அப்போ இது உண்மை அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பெருக்கல் நேர்மாறு பார்க்க போகிறோம். பெருக்கல் நேர்மாறு என்ன அப்படின்னா பி இன்ட்டு 1/b ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு 1/b இன்ட்டு பி. ஓகேங்களா? இதோட வேல்யூவும் ஒன்று தான், இதோட வேல்யூவும் ஒன்று தான். ஓகேங்களா? இப்போ நம்ம பியோட வேல்யூ என்ன வச்சுருக்கோம், மைனஸ் 17/29. ஓகேங்களா? அப்போ பியோட வேல்யூ மைனஸ் 17/29னா 1/பியோட மதிப்பு என்ன, 1/பியோட மதிப்பு என்ன, 17/29. ஓகேங்களா? இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த 1 வச்சுக்கிட்டு இதை வந்து பெருக்கலாக மாற்றுறேன். பெருக்கலாக மாற்றினா இந்த டேர்ம் என்னவாயிரும், தலைகீழாக மாறிடும். 29 மேலேயும் 17 கீழேயும் வந்துடும். ஓகேங்களா? அப்போது 1 29 பெருக்குனா 29, இங்கே கீழே உள்ள 17. ஓகேங்களா? இந்த மைனஸை நம்ம என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா மேலே கொண்டு போயிடுவோம். ஓகேங்களா? அப்போது 1/பியோட வேல்யூ என்ன அப்படின்னா மைனஸ் 29/17, பியோட வேல்யூ என்ன அப்படின்னா மைனஸ் 17/29. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த டேர்ம் எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? பி இன்ட்டு 1/பி ஈக்குவல் டு மைனஸ் பியோட மதிப்பு மைனஸ் 17/29. 1/பியோட மதிப்பு என்ன அப்படின்னா மைனஸ் 29/17. இந்த 17க்கு இந்த 17க்கும் அடிச்சிட்டோம், இந்த 29க்கும் இதுக்கும் அடிச்சிட்டோம். இங்கேயும் 1, இங்கேயும் 1, இங்கேயும் 1, இங்கேயும் 1, இங்கே மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 1. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த டேர்ம் எடுத்து செக் பண்ண போகிறோம். சரிங்களா? 1/பி இன்டு பி. ஓகேங்களா? அப்போ 1/பியோட மதிப்பு என்ன, மைனஸ் 29/17 இன்ட்டு மைனஸ் 17/29. ஓகேங்களா? இந்த இதுக்கும் இதுக்கும் அடிச்சிருவோம், இதுக்கும் இதுக்கும் அடிச்சிருவோம். இதோட வேல்யூ என்ன அப்படின்னா 1. ஓகேங்களா? அப்போது பி இன்ட்டு 1/பியோட மதிப்பும் 1, 1/பி இன்ட்டு பியோட மதிப்பும் 1. ஸோ இதுவும் கரெக்ட். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.